இன்றைய தினம் மலைய மக்கள்கிட்ட 200 ஆண்டுகளை நிறைவு செய்த விதமாக நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் சிவில் சமூக அமைப்பு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் உரிமைக்காகவும் அவர்களின் தேவைக்காகவும் குரல் கொடுப்பதற்காக இன்று ஒன்று சேர்ந்துள்ளோம் இந்த இடத்தில். உரிமைகளாக காணி உரிமை மற்றும் தொழிலாளர்களின் உரிமை போன்ற விடயங்களை வலியுறுத்திய இந்த நடை பவனியானது கடந்த 14 நாட்களாக தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரையான பயணத்தில் இறுதி பயணமான இன்றைய நாளில் நாங்களும் அவர்களுக்கு வலிச்சேர்க்கும் முகமாக சிவில் சமூகம் என்ற அடிப்படையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் குரல் கொடுப்பதற்காக இங்கே வந்துள்ளோம். வேண்டும் வேண்டும் உரிமைகள் வேண்டும் 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 உரிமைகள் வேண்டும் 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 உரிமைகள் வேண்டும் 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 உரிமைகள் வேண்டும். மன்னாரிலிருந்து மாத்தளை வரையான நடைபயணத்தினுடைய இறுதி நாளான இன்று மாத்தளை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாத்தளை முத்துமரியம்மன் ஆலயத்திலே இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு 200 வருடங்களுக்கு முன்பாக இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் இன்னமும் மாறா நிலையிலேயே 200 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதைவிட மோசமான நிலைமையிலே இன்று அவர்களுடைய வாழ்வியல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய மக்களினுடைய எங்களுடைய உறவுகளுடைய பல்வேறு உரிமைசார் பிரச்சனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களுடைய காணி உரிமை பிரச்சனை, சுகாதார உரிமை பிரச்சனை, கல்வி உரிமை பிரச்சனை என்று அவர்களுடைய பிரச்சனை நீண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் விரைந்து தீர்வினை காண வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நடைபவனியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஈழத்தமிழராகிய நாங்களும் இதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இவர்களுடைய வாழ்வியல் மிக விரைவாக மாற்றம் பெற்று ஒரு சம உரிமை பெற்ற ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த மண்ணிலே அவர்கள் ஒரு வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்திலே இணைந்து செயற்படுகின்றோம். நான் குமாரசிங்கம் கிளிநொச்சியிலே இருந்து இந்த போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கு முகமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் 200வது நிகழ்வில் நாங்கள் இன்று மட்டக்களப்பு அம்பறையில் இருந்து வந்த சிவில் சமூகத்தினராக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் இல்லாமல் அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் லைன் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த உலகம் அறியும் வண்ணமாக சென்ற மாதம் 28ஆம் தேதி மன்னார் தலைமன்னாரில் தொடங்கிய இந்த போராட்டம் மாத்தளை வரையும் நடைபவனியாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்பப்போ அங்கங்கே இருக்கிறபொழி மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் அதில் கலந்து கொண்டு ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று பெருந்திரளான மக்கள் இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது மாத்தளை மாரியம்மன் முத்துமாரியம்மன் கோயிலில் நிறைவு பெற இருப்பதனால் இந்த இன்னும் சற்று தூரத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் நாங்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பேரணியில் பெருந்தொகையான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் செல்ல செல்ல மிகவும் அதிகமான மக்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்பதனை அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு 12:30 அந்த இறுதி நிகழ்வுகள் யாவும் அந்த இடத்தில் நடைபெற இருப்பதனால் அந்த இறுதி நிகழ்வுகளை நோக்கிய வண்ணம் எல்லோரும் பேரணியாக இன்று சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தின் மூலமாக தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கும் இந்த மக்களுக்கான விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான காணி உரிமை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான வீட்டுரிமை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான வாழ்வாதார உரிமைகள் உறுதி செய்யப்பட்டு அவர்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு இன்றைய நடைபவனி நடந்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த வருடம் பூராகவும் இந்த மலையகம் 2200 என்ற நிகழ்வானது இனிவரும் காலங்களிலும் வேறு வேறு மாதங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற இருப்பதன் காரணத்தினால் இந்த வருடம் முழுவதுமே இந்த மலையக மக்களுடைய ஞாபகத்த தினமான பேரணிகளும் கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு கருத்தரங்களும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு அனைவரும் முன்வந்து ஆதரவு தெரிவித்து வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார்லிருந்து மாத்தளை வரை நடைபயணி பவனி ஒன்று ஆரம்பமாகியிருந்தது. குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு
ஆங்கிலேயர் காலத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்ட மலையக தமிழ் மக்கள் தேயிலை மற்றும் ரப்பர் மற்றும் செம்பனை போன்ற பல்வேறு உற்பத்திகளுக்காக அழைத்து வரப்பட்ட மக்கள் கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு 200 ஆண்டுகள் கடந்த நிலையில் அவர்களுக்கான நினைவூட்டலை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த பேரணியானது பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் இன்று அன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நடைபவனி இன்று மாத்தலையிலே நிறைவு பெறுகின்ற இந்த வேளையில் பல்வேறு சிவில் சமூக மக்களினுடைய ஆதரவும் குறிப்பாக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய ஆதரவும் பரவலாக கிடைத்திருந்தது. மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் பொது மக்கள் சார்ந்து செயற்படுகின்ற அதாவது யாழ் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சமூக சேவை செய்து வருகின்ற சிவில் சமூக அமைப்புகளுடைய ஆதரவு பலமாக இந்த பேரணிக்கு கிடைத்திருந்தது. அவர்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்கப்பட்டாலும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இதனுடைய வலுவானது மேலும் சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்லப்படும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய நண்பர்களோடு இணைந்து இந்த பயணத்தில் நாங்கள் இன்றைய நாளுக்காக வந்திருக்கின்றோம். குறிப்பாக மலையக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் உலகளாவிய மட்டத்தில் சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற யுத்த காலத்துக்கு பின் அதாவது யுத்த காலமாக இருக்கட்டும் அதற்கு பின் சார்ந்த பிரச்சனைகள் உலகளவில் எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டு ஒரு நீதியான ஒரு நீதிக்கான ஒரு வேண்டுதலாக உலகளவில் கொண்டு செல்லப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதோ அந்த அளவில் மலையக மக்களினுடைய பிரச்சனைகளும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த பேரணிக்கு வடக்கு கிழக்கு சார்ந்த பல்கலைக்கழகங்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம் சார்ந்து கல்வி பயில்கின்ற மலையகம் தவிர்ந்த அனைத்து பிரதேச மாணவர்களினுடைய பங்களிப்பு வந்து இந்த இடத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் மலையக தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற நில உரிமை மற்றும் காணி உரிமை சார்ந்த பிரச்சனைகள் உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் தொடர்ந்தும் எங்களுடைய குரல் அழுத்தமாக ஓங்கி ஒலிக்கும் பட்சத்தில் அது ஒரு அரசுக்கான ஒரு அழுத்தமாக கொண்டு செல்லப்பட்டு எங்களுக்கான ஒரு உரிமைகள் கிடைக்கும் என்ற